தாம்பரம் காவல் ஆணையரகம் சரகத்தில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வந்த தகவலைத் தொடர்ந்து தாளம்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் வேலு தலைமையிலான போலீசார் நாவலூர் சுங்கச்சாவடி அருகே தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக அதிவேகமாக 4 இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை மடக்கி விசாரித்தபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை சோதனை செய்ததில் அவர்களிடம் தடை செய்யப்பட்ட கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் 4 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் சென்னை பெருங்குடியை சேர்ந்த வெங்கடேசன், துறைப்பாக்கம் பர்மா பஜாரை சேர்ந்த புண்ணியமூர்த்தி, செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிகையை சேர்ந்த சிறில், சென்னை பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்த அஜித் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்களிடம் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் போதை மாத்திரைகளை சிரஞ்சி மூலம் உடலில் ஏற்றி உச்சக்கட்ட போதையில் இருந்து வந்ததாகவும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஆந்திர மாநிலத்திலிருந்து வலி நிவாரணி மாத்திரையான டைட்டால் மாத்திரை மற்றும் நைட்ராவிட் என்ற மாத்திரைகளை கொரியர் மூலம் சென்னை பெருங்குடியில் உள்ள வெங்கடேசன் வீட்டிற்கு வரவைத்து சென்னை கல்லூரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விற்பனை செய்து லாபம் சம்பாதித்தது தெரியவந்தது. அதேபோல் ஆந்திர மாநிலம் துணி வில்லேஜ் என்ற பகுதிக்கு சென்னையிலிருந்து பிடிபட்ட 4 பேரும் இருசக்கர வாகனத்தில் சென்று பெட்ஷீட் வியாபாரம் செய்ய எடுத்து வருவது போல் துணிகளின் இடையே கஞ்சாவை சென்னைக்கு கடத்தி வந்து இங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து 12.5 லட்சம் மதிப்புள்ள 45 கிலோ கஞ்சா, 4.5 லட்சம் மதிப்புடைய 10 சவரன் தங்க நகை, ரூபாய் 520,000 மதிப்புடைய 800 டைட்டால் மாத்திரைகள், 600 நைட்ராவைட் மாத்திரை, 100 சிரஞ்சி மற்றும் 4 இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். கைதான 4 பேர் மீதும் கொலை, பைக் திருட்டு, செயின் பறிப்பு, கஞ்சா வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து தடை செய்யப்பட்ட கஞ்சா விற்பனை மற்றும் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த 4 பேரையும் பிடித்து போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.